हर नम पार्वतीपतये हर हर महादेव तेनाटिवे एनाटवी स्मृते सकल कल्याण भाजनम जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दजोगो संस्मरणाते भुंसां सर्वतो जयमंगलं। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, अत्तने पेरुक्कुं सर्वमंगलं उंडाहट्टं। विनायक चतुर्थि पेरुविळावनुडैय दिव्यमान अनुग्रहत्तोड कूड विनायक पेरुमानुडैय परिपूर्णमान अनुग्रह अत्तने पेरुक्कुं उंडाक्कि तरट्टं। गणपतिनुडैय पूजने, गणपतिनुडैय वळिपाडु, गणपतिनुडैय दिव्यमान तिरुवडिगळिले नाम नमस्करिक्कुम पोळुदु एर्पडक्कूडिय ओरु महोन्नतमान ओरु आट्रलै சொற்களால் கொண்டு வந்து நாம் நிலைநிறுத்த முடியாது. நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டமே கணபதி, கணபதியினுடைய திவ்ய தாமம், கணபதியினுடைய திவ்யமான திருவடி, கணபதியினுடைய வழிபாடு, கணபதியினுடைய பிரதட்சணம், கணபதியினுடைய நமஸ்காரம் என்று விரதமாகவும் பூஜையாகவும் கொண்டாட்டமாகவும் திருவிழாவாகவும் பண்டிகையாகவும் மகோன்னதமான தியானம் மூலமாகவும் தபோ நிலையிலேயும் கணபதியை நாம் வணங்கி வழிபட முடியும். எங்கும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மகோன்னதமான ஒரு வழிபாடு கணபதியினுடைய வழிபாடு. ஆகவே தான் கணபதியினுடைய வழிபாடே பிரதான வழிபாடாக, முதல் வழிபாடாக நாம் நினைத்து வழிபாடு செய்யப்படும் பொழுது எந்த விக்னமாக இருந்தாலும் அவை உடைத்து எரியப்படுகிறது. வித்யாரம்பே விவாகேச்சே பிரவேச்சே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ஸ நஜாஜதே என்கின்றது. அதாவது எல்லா தேவதைகளையும் நாம் பூஜிக்கின்றோம், எல்லா தெய்வங்களையும் பூஜிக்கின்றோம். நாம் எல்லா தெய்வங்களையும் பூஜிப்பதற்கு முன்பாக வணங்க வேண்டிய தேவதை தெய்வம் கணபதியே. ஐந்து முறை நெற்றி பொட்டிலே குட்டி கொள்ளுவதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பரமானந்தத்திற்கு நமக்கு அனுகிரகித்து தரப்படுகிறது. மூலாதார மூண்டெழு கண்ணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து, எத்தனை ஆச்சரியம். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கணபதியையே நாம் நினைந்து வணங்கி வழிபடுகிறோம் என்கின்ற ஒரு ஆற்றல். எவற்றை தொட்டாலும் சரி கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலாள், கணபதி என்றிட கவலை தீருமே. கணபதி அப்படிங்கிற அந்த சொல்லே பதி அப்படின்னால் தலைவன், கணம் அப்படின்னால் எல்லாவற்றிற்கும் எல்லா கணங்களுக்கும் தலைவன். அது மட்டுமல்ல, ஒரு வாக்கியமானது பிரம்ம விட்டு ருத்ராதீனாம் மகதாதி தத்துவானாம் கணானாம் பதீஹி கணபதிஹி, அது பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் சிவனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுக்கும் பிரதானமாக வழிபாடு செய்வதற்கு நமக்கு வழியை ஏற்படுத்தி தரக்கூடியவர் கணபதியே. பெரிய விருட்சம் இருக்க, அந்த விருட்சத்தினுடைய வேர்ல ஜலம் ஊத்தினா போறோம், அந்த விருட்சமானது எவ்வாறு சௌலபியமா இருக்கோ அதே மாதிரி கணபதியை வழிபட்டாலே எல்லாம் கிடைச்சுடுறது. கணபதியினுடைய வயிற்றுல எல்லாமே இருக்காம். குற்றிஸ்வஜக்ஷகந்தர்வ ரக்ஷகன் நர மானுஷாதி நமஹ, கணபதி சகஸ்ரநாமம். கணபதியினுடைய வயிற்றுல யக்ஷகந்தர்வ ரக்ஷகன் நர மானுஷா, எல்லாரும் கணபதியினுடைய திவ்யமான வயிற்றில் இருக்கா. அந்த கணபதியை பூஜனை பண்ணுவதற்கு ஒரு திருநாள் விநாயக சதுர்த்தி. மண்ணிலே பிடித்து வைத்து வழிபடலாம், மஞ்சளிலே பிடித்து வைத்து வழிபடலாம், பசுஞ்சாணத்திலே பிடித்து வைத்து வழிபடலாம், பார்க்கும் பொருளிலே எடுத்து வைத்து வழிபடலாம், அது ஒரு தேங்காயாக இருக்கட்டும் எடுத்து வைத்து வழிபடலாம், எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும் எடுத்து வைத்து வழிபடலாம். கணபதியினுடைய
சுதாமூர்த்தி ஆகிற கட்டம் எடுத்து வைத்து வழிபடலாம். அரச மரத்தை பார்த்து அரச இலையை நினைத்து வணங்கி வழிபடலாம். நீர்தாரையை நினைத்து வழிபடலாம். வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கணபதிக்கு. அதில் விநாயக சதுர்த்தி, கணபதியினுடைய ஜெயந்தி, கணபதியினுடைய ஜெயனோற்சவம், அப்பேற்பட்ட ஒரு திருநாள். பாரதம் முழுவதும், உலகம் முழுவதும் கணபதியை நமஸ்காரம் பண்ணாதவா கிடையாது. அத்தனை பேரும் ஒரு தேங்காய் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பிள்ளையாரப்பா ஒரு வெளியே விடு காமித்து விடுகிறார், விழிகாட்டி பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேர். பிள்ளையார் சதுர்த்திக்கு என்ன பண்ணலாம்னா, நிறைய பத்திரங்கள், என்னென்ன இலைகள் உண்டோ அத்தனை இலைகளை கூட்டி வைத்து வைத்துக் கொள்ளலாம். எத்தனை புஷ்பங்கள் உண்டோ எல்லா புஷ்பங்களையும் துளசி உட்பட சேர்த்து கொள்ளலாம். பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு மட்டும் சாத்தலாம் துளசியை, அவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். என்னென்ன நைவேத்தியம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவையினாலும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்தும் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இதெல்லாம் அழகா எடுத்து வைக்கலாம். அதனால அவர் கையில் இருக்கக்கூடியது அழகான இந்த மோதகம் ரொம்ப பிரீத்தி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையினுடைய தத்துவமே பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் தித்திப்பா இருக்காம், நீ எதை நினைக்கிறையோ வெளியில தேடாத உள்முகமா தேடுவதற்கு கற்றுக்கொள், வெளிமுகமா எல்லாவற்றையும் அனுகிரகித்து நான் தருகிறேன். இதுதான் மோதகம். பூர்ண மோதக சாரவதே நமஹ அர்ச்சனை. கணபதியினுடைய சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு அழகான ஒரு நாமாவளி அது. அப்பேற்பட்ட ஒரு திருநாள். அதிலேயும் இவ்வருஷத்திலே மகோன்னதமான வெள்ளிக்கிழமையில கணபதி சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பூஜா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். அழகான மிருத்து மண்ணினால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து நம்மளுடைய கிரகத்தில் வைக்க வேண்டும். எத்தனையோ வழிபாடு பண்ணினாலும் மண்ணினாலே அந்த கணபதியை ஏன் அன்னைக்கு வழிபடுகிறோம் அப்படின்னால், பிரம்ம தத்துவத்தை மிக எளிமையாக்கி தருவது கணபதியினுடைய வழிபாடு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அதுதான் அது. இந்த பூமியில எல்லாம் நமக்கு கிடைக்கணும். இகபர சுக சௌபாகியம் தருவாயே அதுதான். பூமியிலேந்து நமக்கு எதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ இகத்திலேயும் கிடைக்க வேண்டும், பரத்திலேயும் கிடைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி தருவதற்குறித்தான வழிபாடுதான். அதனால அழகான மண் பிள்ளையார் எடுத்து வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அழகான மஞ்சளை கொஞ்சோன்னு ஜலம் விட்டு பிடித்து எந்த பூஜை பண்ணாலும் சரி பெரிய ஹோமங்கள் பண்றோம். அழகாக பிசைஞ்சு அந்த சந்தர்ப்பத்துல பிசைஞ்சு கணபதி அந்த இடத்துல வச்சு முதல்ல கணபதி சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. பிள்ளையார்கிட்ட விநாயக பூஜை தனியாக அதற்கு தனியாக பண்ணணும். ரெண்டு அக்ஷதையை எடுத்துட்டு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு, நமஸ்காரத்தை பண்ணிட்டு, ஆச்சமனம் பண்ணிட்டு, சுக்லாம்பரதனம் நெத்திப்பொட்டில் ஐந்து முறை கொட்டிக்கொண்டு, எத்தனை எத்தனை கிரியாரம்பே முஷ்டிக்யா மூர்த்தி தேசிகா விநாயகம் நமஸ்கிருத்தியா குட்டணம் பஞ்சபாரகம் அவிக்னம் யத் சுஷுன்னாஜாம் சரிதா விவ சாகர மூலாதாரஸ்த விக்னேஷம் பிராபிய கர்ம சுபாவகம் எக்காரியத்தை நீ துவங்கினாலும் அக்காரியத்திலே ஐந்து முறை நெற்றி பொட்டிலே குட்டி கொள்வாயாக, உனக்கு இருக்கக்கூடிய விக்கிரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி விடுகிறேன் என்று பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இந்த நேரம் எப்படி இருந்தாலும் ததேவலக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா, இந்த லக்னம் எனக்கு சரியாக்கி தர வேண்டும் நான் பூஜை புரிவதற்காக, அது சுபமாக்கி தர வேண்டும் பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடும். சகல செல்வங்களையும் நமக்கு அனுகிரகித்து தரக்கூடிய கணபதியை அதற்கு பிற்பாடு ரெண்டு அக்ஷதை எடுத்து போட்டு அதற்கு ஆவாகனம் மகாகணபதியன் மகாத்யாயாமி ஆவாகயாமி பூஜையாமின்னு அழகா அந்த ரெண்டு அக்ஷதை எடுத்தவர்கிட்ட சேர்க்கத்தையே பிரம்மாண்டமான கணபதி ஆவிர்வாவமாய், அந்த ஹரித்ரா கணபதியாக ஆவிர்வாவமாயிடுறார். முதல்ல அப்பேற்பட்ட அந்த கணபதிக்கு ரத்ன சிம்ஹாசனங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி, வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தி, எல்லாம் மானசீகமா 16 நாமாவளிகிறாள் அந்த கணபதியை. சுமுகஸ்த ஏகதந்தஸ்தோ கபிலோ கஜகர்ணகா லம்போதரஸ்த விகடோ விக்னராஜோ விநாயகா தூமகே துருகணாத்யக்ஷோ பாலதந்திரோ கஜானனஹா உக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹே ரம்பஸ்கந்த பூர்வஜா கலாசங்கியாதி ராமானி எப்படே சுனிதாதபி வித்யாரம்பே விமாகேஜ பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தசனஜாஜதே. பிள்ளையார் பாதத்தில் பத்திரபுஷ்பங்கள் எல்லாம் சாத்தி, தூப தீப நைவேத்தியங்கள், ஒரே ஒரு அச்சு வெள்ளம் நைவேத்தியத்துக்கு வச்சு, வாழைப்பழம் வச்சு, ஒரே ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய விளாம்பழத்தை வச்சு கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ணி, நைவேத்தியம் பண்ணி, ஒரு ஹாரத்தை பண்ணி, கையில் ரெண்டு பத்திரபுஷ்பத்தை எடுத்து கணபதியினுடைய திவ்யமான திருவடிகளில் சாத்தி அருகம்புல் கணபதிக்கு சாற்ற வேண்டும். அருகம்புல் ரொம்ப விசேஷம் இருக்கு. அனலாசுரன் இவனுடைய புத்திரன் லோகத்தையே அக்னியினாலேயே எரித்து கொண்டு வந்தான். என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. எலிங்களெல்லாம் காப்பாற்றுங்கோன் ரிஷிகள் எல்லாம் கேட்கறத அந்த அனுலாசுரனை எடுத்தார், தன் வாயில போட்டார், விழுங்கிவிட்டார். கணபதியினுடைய சரீரம் அக்னியினால் தகிக்கிறது, பிரம்மாண்டமே அக்னியினால் தகிக்கிறது. என்ன பண்றதுன்னு யாருக்குமே புரியல.
தூர்வாசன் முதலிய மகரிஷிகள் ஜலத்தால் அபிஷேகம் பண்றா 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 ஒண்ணுமே ஆகல. அந்த ஜலத்துக்கு நடுவிலே ஒரு அழகான தூர்வா யுகம் என்கின்ற அருகமல் கணபதியினுடைய சரீரத்தில் படும் பொழுது இந்த உலகமே ரம்யமாக மாறித்து அக்னி தீர்ந்தது. ஆகவே அந்த கணபதியினுடைய திவ்யமான திருவடிகளில தூர்வாயுகம் என்கின்ற அந்த அருகம்பிள்ளை சாற்றி நமஸ்கரித்து பிரார்த்து கணபதி பிரார்த்தனை செய்து எனக்கு உன்னுடைய திவ்யமான திருவடிகளிலே அவற்றை சாற்றுகின்றேன். வக்ரதுண்ட மகாகாஜா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகார் ஜேஷு சர்வதா கஜாரணபத்மார்கங்கஜானனம் அகர்ணிசம் அநேக தம் தம் பக்தானாம் ஏகதந்த புபாஸ்மகே ரெண்டே ரெண்டு பத்திரம் கொடுத்து சாத்தி நமஸ்காரத்தை பண்ணி அருகம்பிள்ளை சாத்திட்டு அப்படியே உட்காந்துண்டு கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பி கையெல்லாம் தொடச்சுண்டு ரெண்டே ரெண்டு அட்சதை எடுத்துட்டு பிள்ளையார் கொண்டு குட்டிண்டு அன்னைக்குண்டான தித்திபார நட்சத்திர யோககரணங்களோட கூட சங்கல்பம் செய்வித்து லோகம் க்ஷேமமாக இருக்கணும், லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவகோடிகள் நன்னா இருக்கணும், இந்த லோகத்தை ஆளக்கூடிய ராஜா நன்னா இருக்கணும், பிரஜைகள் நன்னா இருக்கணும், பசு பக்ஷி மிருகங்கள் நன்னா இருக்கணும், நாம நன்னா இருக்கணும், நம்ம கிரகம் நன்னா இருக்கணும், எல்லாம் சுபிட்சமாக இருக்கணும், தர்ம சிந்தனையோடு இந்த லோகம் இருக்கணும், நம்மளுடைய சனாதன தர்மம் நமக்கு அனுஷ்டிப்பதற்கு வேண்டிய ஒரு அனுகிரகத்தை நமக்கு தரணும்னு சொல்லி பிரார்த்தனையோடு கூட சங்கல்பம் செஞ்சு இந்த அக்ஷதையை கீழே போட்டு கையை தொடச்சுண்டு அந்த பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ரெண்டு அக்ஷதையை சாற்றி பிரார்த்தனை பண்ணி லேசாக அப்படி உத்தர திசையாக இருக்கக்கூடிய வடக்கு திசைகளை நகர்த்து வைத்து யதாஸ்தானம் பிரதிஷ்டா விஐக்கு வந்தால் வருவா போவா இல்லையா அவள்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டாச்சு. இப்போ இந்த மிருதில் இருக்கக்கூடிய கணபதியில் ரெண்டு அட்சதை எடுத்து அவர் மேலே போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கணபதியே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கக்கூடிய வேத மந்திரத்தில் கணானாம் துவா கணபதிக்கும் ஹவாமஹே கவிங்க வீணா உபம சிரவஸ்தபம்னு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான செண்பன் பூதிமி ஸ்ரீ தசாதனம் அஸ்மின்னு மகாகணபதே நமஹா பிம்பே மிருதுபிம்பே தியாயாமி ஆவாகஜாமி பிரம்மாண்ட உபேனன்னு சொல்லி அவர்கிட்ட ரெண்டு பத்திரம் சுத்தலாம் சாத்தி ஆவாகனம் பண்ணி தியானங்கள்லாம் நிறைய இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. ககுத தவல வர்ணம் பூர்ணலக்ஷ்மி பிரசன்னம் மத கஜ முகமேட்யம் சஞ்சலத் கர்ண யுக்மம் அபய வரத ஹஸ்தம் வாசுகி யக்ஞசூத்திரம் பகுபதி சுதமேஷம் விக்னராஜம் நமாமி. சாத்தி நமஸ்காரம் பண்ணி அவருக்கு அப்படியே அட்சதையை போட்டு கணபதிக்கு ஆலாகனம் பண்ணி ரத்த சிம்ஹாசனம் சாத்தி பட்டு பீதாம்பர வஸ்திரங்கள் எல்லாம் அவருக்கு சாத்தி சந்தன குங்குமம் சாத்தி எத்தனை புஷ்பங்கள் உண்டோ அத்தனை புஷ்பங்களை சாத்தி அருகம்பிள்ளை சாற்றி எருக்கம் பூ சாத்துறது விசேஷம். வெள்ளை எருக்கு பூவினால் அழகான மாலை தொடுத்து கணபதிக்கு சாற்றப்பட்டு கணபதியினுடைய நெற்றிகளை அழகாக சுத்தமான கந்தத்தினாலே சந்தனத்தை கட்டையிலே அரைத்து அவற்றை எடுத்து கையிலே வைத்து கொண்டு கணபதியினுடைய நெற்றிகளை இட்டுவிட்டு அதற்கப்புறமா கணபதி எழுந்துவிட்டார். அவருக்கு பிரார்த்தனையெல்லாம் பண்ணிட்டு அங்க பூஜையெல்லாம் பண்ணி அதற்கப்புறம் கணபதிக்கு அஷ்டோத்தனம் பண்ணலாம், சகஸ்ரநாமம் பண்ணலாம், திருசதி பண்ணலாம். கணேஸ்வராதன மகாகண கிரீடாதன மகாகணநாதாதன மகாகணாதிபா ஏகதந்திராவகிருதுண்டா கஜபக்தனா மகோதரா லம்போதரா சகஸ்ரநாமம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்கார சகஸ்ரநாமம் இது தவிர இருக்கு, கணபதிக்கு ககார சகஸ்ரநாமம்னு தனியாக இருக்கு, அதை தவிர மூலமந்திர திருசதினு கணபதிக்கு தனியாக இருக்கு. ஒன்றுமே இல்லைன்னு கேட்டால் 16 நாமாவளி இருக்கு, அதுவும் இல்லைன்னா விநாயகா போட்டுன்னு ஒரே ஒரு நாமாவளி. எது நம்மளால் முடிகிறதோ அவற்றை எல்லாம் பண்ணி நம்ம கிரகத்தில் சுத்தமாக காலையில் எழுந்து குடித்து மடி உடுத்திண்டு அழகாக பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சது, நைவேத்தியங்கள்லாம் பண்ணி வச்சது, சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பாயசம் சுத்தாண்ணம் குழக்கட்டை பானகம் நீர் மோர் சுண்டல் எதையுமே விடாமல் எல்லாத்தையும் அதிரசம் வடை எல்லாம் அவருக்கு ரொம்ப அதை தவிர அழகாக விசேஷமாக இருக்கக்கூடிய அவள் ரொம்ப விசேஷம். இதெல்லாத்தையும் வச்சு சுவாமிக்கு அப்படியே கணபதிக்கு புரோட்சணம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி தேங்காய் வாழைப்பழம் பற்பல விதமான பழ வகைகள் இத்தனோடு கூட தாம்பூலத்தவருக்கு சமர்ப்பணம் பண்ணி ஒரே ஒரு ஹாரதி பண்ணி அழகாக மங்களகரமாக கணபதியை ஒரு சங்கீதத்தினால குல்பிராப்போ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே ஆதிமூல கணநாத கஜானன அத்புத தபல ஸ்வரூபா ஆதி அத்புத தபல ஸ்வரூபா தேவ தேவ ஜய விஜய விநாயக தேவ தேவ ஜய விஜய விநாயக சின்மய பரசிவ தீப பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வாயே பிரபோ கணபதே. தேடி தேடி எங்கோ தேடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே உள்ளே
தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள் வாயே பிரபோ கணபதே கணபதே ரொம்ப சந்தோஷப்படுவார். நமஸ்காரம் பண்றது, பிரதட்சிணம் பண்றது, பத்திரபுஷ்பத்தை சாத்துறது, ஆனந்தமா கொண்டாடுறது, எப்படி பூஜை கணபதியினுடைய பூஜையா மானசீகமா நினைத்து கேட்டு பார்த்து அனுபவித்து பூஜித்து என்னென்ன பண்ண போறோங்கிறத பார்த்து அனுபவிக்கிறது ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம்ங்கிறது தனி. ஆனந்தமா கேட்டுட்டு ஆனந்தமா பூஜை பண்ணுவோம். கணபதியினுடைய அனுகிரகம் அனந்தமா அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். அப்பேற்பட்ட கணேச சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, கணபதி சதுர்த்தி, எத்தனை பேர் எத்தனை கொண்டாட்டம், பாரதம் முழுவதும் எல்லாரும் ரெண்டு பத்திரபுஷ்பம் சாற்றுவோம். எல்லா இடங்களிலும் கணபதியினுடைய திவ்யானுகிரகத்தை கிடைப்பதற்கு நாம் பிரார்த்திப்போம். எல்லாருடைய ஹிருதயங்களிலும் கணபதி குடிகொள்ளட்டும், எல்லாருடைய இல்லங்களிலும் கணபதி குடிகொள்ளட்டும், எல்லாருடைய வீதிகளிலும் கணபதி குடிகொள்ளட்டும், எல்லாருடைய இடங்களிலும் உலகம் முழுவதும் கணபதியினுடைய திவ்யானுகிரகம் பூரணமாக கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையினோடு திவ்யமான கணபதியினுடைய சரணங்களிலே பாதார விந்தங்களிலே நம்முடைய பிரார்த்தனையை செலுத்துவோம். உன்னமோ கணபதே மகாகணபதே நமோ நமஹ என்று பிரார்த்திப்போம். ஜெய் விக்ன விநாயக பகவானகீ.